ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம சாசேஜ் ஃப்ரை எப்படி ஏர் ஃப்ரையரில் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சிக்கனில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபி. ஆயில் இல்லாமல் ஏர்லேயே ஃப்ரை பண்ணுறதுனால இட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. இது வந்து ஒரு சிங்கிள் மீலாக நீங்கள் எடுத்துக்கலாம், இது ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைனா ஃபார் லன்ச், இல்லைனா ஃபார் டின்னர், ஏதாவது ஒரு வேளைக்கு நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, அது வந்து இப்படி லாங் லாங்காக கட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம சாசேஜோடு சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம், ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லாங் லாங்காக கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அது கொஞ்சம் நிறைய தான் போடுவேன். அண்ட் தென் தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு லெமன் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அதோட சீட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதை வந்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம சாசேஜ் ஆட் பண்ண போகிறோம், பட் இதுக்கு வந்து நம்ம சாசேஜ் கட் பண்ணவே தேவையில்லை. ஹோல் சாசேஜ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்து அதில் நல்லா பிடிக்கட்டும் கொஞ்சம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த சாசேஜ் பீஸை ஒன்று ஒன்றா நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்கிறோம். எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சுட்டு வந்தீங்க, அந்த ஏர் வந்து உள்ளே போய் சுற்றுறதுக்கான ப்ராப்பரான ஒரு கேப் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது வந்து காற்றுலேயே வந்து குக் ஆகுது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதை நம்ம வைக்கலாம்.
and it's ready to cook. டைமர் 60 மினிட்ஸ்க்கு வைக்கிறோம். இது 60 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். பட் நடுவில் வந்துட்டு அரவுண்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதை எடுத்து திருப்பி போட போகிறோம். இப்போது இதோட சைட் வந்து நம்ம திருப்பி போடுறோம். ஸோ தட் இது இன்னொரு சைட்லேயும் நல்லா வேகிறதுக்காக. இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, பட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கட்டும். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் இப்போ நம்ம கட் பண்ண பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி நான் வைக்கிறேன். அது வந்து கேப்சர் பண்ண விட்டுட்டேன், ஸோ சாரி. ஸோ இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. அண்ட் தென் சாசேஜ் கூட நல்லா வெந்திருக்கு. ஈவன் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அது நல்லா வெந்திருக்கு. இது வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வெளியில் ரொம்ப கிறிஸ்பி ஆகும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பேசிக்கலி ஆயில் எதுவும் இல்லாமல் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் அண்ட் ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப 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 நல்லது. அண்ட் தென் நான் வந்து இதை அப்படியே சாப்பிடாமல் இது கூட கொஞ்சம் கொக்கம்பர்ஸ் அப்புறம் கிரேப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதானா கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் அ ஹெல்தி டிஷ். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் இது இப்போ சாப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு ஏர் ஃப்ரையரில் என்ன பண்ணி சாப்பிட்டு பிடிக்கும்ன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. So take care and bye-bye.